அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல்நிலை சரியில்லை என்று நாடகம் ஆடுவதாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரிலேயே செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமலாக்கத்துறை வந்தால் ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறிய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டவுடனே திடீர்னு ட்ரிபிள் வெசல் டிசீஸ் சுத்தமாக ஹார்ட்ல உடனே நாடகம் ஆடுறார். நீங்க வந்து நேத்து என்ன சொன்னீங்க? நேத்து வாக்கிங் போயிட்டு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? நான் வந்து ஈடி வந்தால் ஒத்துழைப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஏன் ஒத்துழைப்பு கொடுப்பேன்? கரூர் ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் அலுவலகமான அபெக்ஸ் இம்பெக்ஸ் அலுவலகத்திற்கு அமலாக்கத்துறையினர் சீல் வைத்துள்ளனர். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரின் வீடு உட்பட மொத்தம் 8 இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்ட நிலையில் சுமார் 12 மணி நேர சோதனைக்கு பிறகு அபெக்ஸ் இம்பெக்ஸ் அலுவலகத்திற்கு சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதில் அமலாக்கத்துறை அனுமதியின்றி அலுவலகத்தை திறக்க கூடாது என்றும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை துணை இயக்குநர் கார்த்திக் தேசாரியை நேரில் சந்தித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது.